ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரு குரு ஆசிர்வாதம் பெறுறதுக்கு எப்படி அந்த அரசர்களில் உள்ள குருவும் இது பண்ணுறதுனால ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுத்த குரு வந்து குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு உண்டுங்க சரிங்களா அது காரணம் என்னன்னா நம்ம என்னதான் ஞானியாக இருந்தாலும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா மாதா உங்களுக்கு முதல் தெய்வம் அதாவது வழிகாட்டுறாங்க ஒரு வாழ்க்கையை ரெண்டாவது வந்து பிதா இருக்காங்க அப்போ அந்த குருவோட அருளோடு போகும்பொழுது தான் நீங்கள் தெய்வீகத்தை அடைய முடியுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது நம்மெல்லாம் சொல்லலை அப்போது இந்த குருங்கிறவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஒரு நல்ல குரு உங்கள் வாழ்க்கையில் அமைந்தால் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருக்கணும் எல்லாருக்கும் நல்ல குருமார்கள் அமையும் அமைய மாட்டாங்க அப்போது ஒரு நல்ல குரு அமைஞ்சிட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு சாபம் வாங்கினாலும் அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு சரிங்களா குரு சாபம் மட்டும் வாங்கிக்கவே கூடாது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் லைஃப்பில் அப்போது அது உங்கள் குருங்கிறவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கலை கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு வாத்தியாராக இருக்கலாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா வாத்தியாருன்னா சொல்கிறது வந்து நீங்கள் படிக்கக்கூடிய வேதங்கள் படிக்கிறவங்களாக இருந்தால் வாத்தியாராக இருக்கலாம் இல்லை நீங்கள் பாடங்கள் படிக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம் இவங்கக்கிட்டலாம் வந்து சாபங்கள் வாங்கவே கூடாது சரிங்களா கோவத்தில் திட்டுறதெல்லாம் வேறு ஏன் எப்படி இருக்க அப்படி இருக்க அதெல்லாம் வேறு ஆனால் அவங்க வயிறு வந்து அப்படியே வலிக்கக்கூடாது சரிங்களா என்னடாது அப்படிங்கிற போது அப்படி கற்றுக் கொடுக்குறவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் சரியா அதுக்கு வந்து விமோச்சனமே இல்லைன்னு சொல்லி தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க அதனால் அது இது இல்லாமல் ஒரு ஜாதகப்படி ஒரு குரு பலமே ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க குரு நீச்சமான ஜாதகங்கள் எத்தனையோ இருக்குது நீங்கள் சில பேர்லாம் சொல்கிறது உண்டு குரு பார்க்க கோடி நன்மைன்னு கோடி தீமைகள் வந்த ஜாதகத்தெல்லாம் ஒரு அஞ்சு தலைமுறையாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்கள் குடும்பங்களில் அப்போ ஒரு கிரக அரசர் வந்து இன்னொரு ஜாதகத்தில் வந்து கெட்டவராக இருக்கிறவர் இன்னொரு ஜாதகத்தில் நல்லவராக இருப்பார் அதுக்காக குரு வந்து பொன்னன் இதெல்லாம் ஓகே தான் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதே ஜாதகப்படி குரு மகாதசை வந்து வீழ்ந்தவங்க எத்தனையோ பேர் உண்டு சரிங்களா அது மாதிரி தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த குரு பகவானும் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானும் இதை நீங்கள் வரும் வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க இப்போ இந்த குரு பகவான் பிரீத்தி ஆகிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பப்பாளி சரிங்களா என்னடாது கடைசியாக பப்பாளிக்குள்ளே வந்துட்டானேன்னு நினச்சிக்காதீங்க எளிமையான தாந்திரிய பிர பிரயோகங்கள் எல்லாராலையும் பண்ண முடியும் இப்போ நான் சொல்கிறேன்னா இப்போ எங்களுக்கே மூலிகை தோட்டம் இருக்குது நாங்களே போய் பண்ணுவோம் காட்டில் போய் காப்பு கட்டி அதை எடுத்து இதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விருத்தை இலையை கொண்டு வாருங்கள் அப்படின்னா என்னங்க விருத்தைன்னு கேட்பீங்க புரியுதா அதனால் உங்களுக்கு அது புரியாது அதெல்லாம் வந்து அது உங்களுக்கு புரியாதனால எளிமையாக நான் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்குலாம் அப்போது பப்பாளி எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் அது எல்லா கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் இது கிடைக்கும் பப்பாளி அந்த பப்பாளியை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பப்பாளியை எடுத்து வச்சு அதை கட் பண்ணுங்க அதில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூணு விதை ஆறு விதை ஒம்போது விதை இந்த மாதிரி மூணு மூணாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு மூணு விதையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் பட்டுலேயோ இல்லைன்னா ஒரு மஞ்சள் கலர் துணியிலையோ போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா எப்பயும் போலதான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எப்பயுமே ஒருத்தருக்கு பணமே இல்லைங்க அதே மாதிரி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு விருக்தியே ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் குரு வந்து இதாக இருக்கும் அதே மாதிரி குழந்தை பேர்களே இல்லாமல் இருக்குது வாரிசு விருக்தியே இல்லாமல் இருக்குன்னா குரு பகவானும் ஒரு காரணம்ன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமங்கள் சரியா அதே மாதிரி ஒரு செய்யும் தொழிலில் இப்போ நீங்கள் யாருக்கோ பணமே கொடுத்துருக்கீங்க பணமே வரலை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் யாரோ ஒரு தப்பாக அவங்களை மிஸ்கைட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பணம் கொடுங்க இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தொழிலாக அமைஞ்சிடும் அது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அமையாது கடைசியாக கொடுத்த காசெல்லாம் ஃபுல்லாக நாமந்தான் சரிங்களா அப்படிங்கும் போது வரவே வராது அந்த பணம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் முதல்ல ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் நான் ஏன் அந்த குடும்ப ஜோதிடர்னு சொல்கிறேன்னா இது ஒரு கன்சல்டன்ட் லெவலில் வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் அது நல்லது அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா இதே மாதிரி ஒரு தசா புத்தி அந்தரங்கள் மாறுது ஒரு குரு பயிற்சி வருது சனி பயிற்சி வருது அதே மாதிரி ஒரு காலங்கள் இப்போ ஒரு பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் இப்படி இருக்குன்னா அடுத்ததுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் வேறு எதுவும் கிடையாது அதுக்காக நீங்கள் ஜோதிடர்கிட்ட போய் எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம் வழிபாடுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதோடு சேர்த்து வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பப்பாளி இதையும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பப்பாளி விதையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் பப்பாளி மரம் வளர்க்க முடிஞ்சால் இல்லை பப்பாளியே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலலாம் வந்துருச்சுங்க அதை போன்சாய் மாதிரி சின்ன சின்ன ஹைப்ரிட் இதிலெலாம் வருது அந்த மாதிரி ஒரு பப்பாளி இதை கூட வீட்டில் நட்டி வைக்கலாம் நட்டு வைக்கும்போது அது குட்டியிலேயே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இதை வந்து அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பராஷ்டமி வளர்ப்பராஷ்டமி அது மாதிரி பஞ்சமி திதியில இந்த பூஜையை பண்ணிட்டு அதுல கீழே போகக்கூடிய வேர் சரிங்களா அதுல வந்து உங்க வீட்டில் நீங்க வைக்கக்கூடிய இடத்துல வேர் எடுத்துக்கோங்க அதாவது நீங்க வச்சிருக்கிற இடத்துல இருந்து வடக்கு நோக்கி போற வேரை எடுத்துக்குங்க எடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா கத்தியை போட்டு வரக்கு வரக்குன்னு வெட்டாம உங்கள் கையில் போய் அதை எடுக்கணும் அதில் நகம் கூட படுக்கக்கூடாது நகம் கூட படாமல் எடுக்கும் பொழுது நீங்கள் மனசார நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதே மாதிரி சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிட்டு தான் அதை உடைக்கணும் ஏன்னா மூலிகைகளுக்கு சில சாபங்கள் உண்டுன்னு சொல்லி தர்மசாஸ்திரத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மூலிகை சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அது உங்களால் அந்த சாபங்களை எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா சிவபார்வதியை மனசாரம் நினச்சிக்கிறதுனால தான் சிவம் காக்கும் சிவம் வெல்லமும் சொல்லக்கூடிய மந்திரம் அப்போ அவங்களே உங்களை காப்பாற்றுவாங்க அவங்களே உங்களை ஜெயிக்க வைப்பாங்க இதனால் வரக்கூடிய எந்த ஒரு தொந்தரவும் உங்களை தாக்காதுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது சரிங்களா அந்த மந்திர சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது இந்த தாந்திரிக பிரயோகத்துக்கு ஆக்சுவலாக மந்திரமே கிடையாது ஏன் நம்ம மந்திரங்களோட சேர்த்து நம்ம இதை கொண்டு போகிறதுக்கு காரணம்னா தெய்வீகமாக போகும்போது ஜெயிச்சிருவீங்க அப்போ இதை உடைச்சிட்டு அதை பிச்சு அதை நகம்படாமல் உடைச்சிட்டு இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமும் அந்த ஒரு மஞ்சள் கலர் துணியில் அந்த இது போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா லைக் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க விதையை போட்டு வச்சுருக்கீங்களா அதோடு சேர்த்து இதையும் வச்சிடணும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அதில் கொல கொலான் இருந்துச்சு அப்படின்னா அந்த அதாவது ரொம்ப ஒரு மாதிரி இது இருந்ததுன்னா அதை ஒரு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த மூணு விதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த வேரையும் எடுத்து அதில் வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா சுற்றிடுங்க சுற்றிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து உங்கள் கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையோ இதை நீங்கள் வச்சுருங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதுக்கு பூஜை செய்யணும் என்ன பூஜை செய்யணும் ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இதோடு சேர்த்துட்டு இது தூப தீபங்கள் காட்டிகிட்டே வாங்க இப்போ நீங்கள் என்ன மனசார சொல்லலாம் அப்படின்னா ஓம் குரு வசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் குரு வசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் குரு வசிய சிவாய வசிய ஸ்வஹா இந்த குரு வசிய அப்படின்னு சொன்னால் ஐயோ வசியம் ஐயோ ஏதோ மந்திரவாதி போல அப்படிலாம் இல்லை வசியம் என்பது தமிழில் அன்பு என்பது அர்த்தம் அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு கற்றுக் குருவுக்கு உங்கள் மேல் பாசம் வரும் அன்பு வரும் அது செய்ய வேண்டியது இது மாதிரி வரும்போது பிரகஸ்பதியான அவருக்கும் ஒரு அன்பு வரும்ன்றது சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த இதோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வியாழக்கிழமை தோறும் தேனை அந்த தேனை வந்து யாருக்காவது நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு நீங்கள் வந்து அந்த தானமாக கொடுக்கலாம் தானம்னால் யாருக்காவது தானத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய வியாழக்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டுட்டு ஒம்போது பப்பாளியை வைத்து வெட்டி அதை தேனில் கலந்து சாப்பிடலாம் இதை நீங்கள் செஞ்சு தொடர்ந்து நீங்கள் ச உண்டு வரும் பொழுது என்ன ஆகும்னா அதுவும் ஒரு வகையான தாந்திரிக ரீதியான பிராயச்சித்தமே இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒருவேளை ஜனனகால ஜாதகம் பார்த்துக்கணும்னா பின்னாடி உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்